ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குட்டியான ஒரு போர்டில் வந்துட்டு சிம்பிளான ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கார்ட்போர்டில் மேலே கேன்வாஸ் ஷீட் வந்து ஒட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட்டில் நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது நார்மலாக பண்ணுற பெயிண்டிங் கூட பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட்டு தனியாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சைஸில் வந்துட்டு பெயிண்டிங் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்ட்போர்டில் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டில் ஒட்டி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து கேன்வாஸ் அந்த போர்டு மட்டும் தனியாக வாங்கினா உங்களுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஒரு போர்டே வந்துட்டு கேன்வாஸ் போர்டுனாலே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது ரேட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு ரோலாக வாங்கி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேன்வாஸ் போர்டை சுற்றியுமே வந்துட்டு டேப் போட்டுட்டு அதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மறந்துட்டு அந்த எல்லோ கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதனால் நான் வந்துட்டு சைடில் சுற்றியுமே வந்துட்டு டேப் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? மாஸ்கின் டேப் இருந்தால் மாஸ்கின் டேப் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த டேப் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நிறைய கலர்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எல்லோ கலர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் கலர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர். இது ஒரு லைட்டான பிங்க் கலர், பட் இதை விட நம்மளுக்கு லைட்டாக இருக்கணும், அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஸோ அதனால் மேலே இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்துட்டு ஒயிட் கலரை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அது லைட் பிங்க் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் பிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பர்பிள் கலர். ஸோ பர்பிள் கலருமே நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டான கலர் தேவை, அதனால மேலே வந்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கலர், ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி ஸ்கை ப்ளூ கலர். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மொத்தமாக இதை வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்டே வர போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு பட்டையான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தது, ஸோ அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அப்படியே ஒன்று மேலே ஒன்றா அப்படியே மெர்ஜிங்காக வர மாதிரி, மெர்ஜ் ஆகிட்டே வர மாதிரி. ஸோ ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே வாங்க. அப்போ அது வந்துட்டு ஒவ்வொரு கலரும் ஜாயிண்ட் ஆகும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலரில் வச்சுட்டு, இது ரொம்ப ஒரு சிம்பிளான பெயிண்டிங் தான், இதுக்கு நிறைய வந்துட்டு எதுவுமே இல்லை. ஆனால் பெயிண்டிங் மட்டும் நம்ம நிறைய கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லை வேறு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதையே வந்துட்டு திரும்ப அதுக்கு மேலே பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த மேலே திட்டுதிட்டாக இருக்கு இல்லையா பெயிண்ட்டு, அது எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபுல்லாகவே அந்த கேன்வாஸ் போர்டில் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் எடுக்கிற கார்ட்போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தின்னான கார்ட்போர்டெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது கார்ட்போர்டு ஒரு மாதிரி பெண்டான மாதிரி ஆகிடும், அந்த ஊறி போன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்னஸான கார்ட்போர்டில் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணலாம். இப்படி கேன்வாஸ் போர்டு கேன்வாஸ் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கார்ட்போர்ட்லேயே வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். நார்மல் கார்ட்போர்டில் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நானே வந்து நிறைய கார்ட்போர்டில் மட்டுமே வச்சு எப்படி பெயிண்டிங் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த கேன்வாஸ் போர்டு வாங்கி பார்த்தா எனக்கு ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு அந்த கேன்வாஸ் ஷீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி ஷீட் வாங்கி பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு இந்த கேன்வாஸ் ஷீட் வந்து நான் கார்ட்போர்டில் வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே செட் ஆகிடுச்சு. நான் நல்லா திக்கான கார்ட்போர்டில் என்ன பண்ணுவேன், அழகாக ஒட்டி செஞ்சுருவேன். ஸோ அதனால் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஓகே, இப்போ வரங்க நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது சும்மா சைடில் ஒரு டிசைன் அப்படிங்கிறதுக்காக சும்மா நான் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன். சரிங்களா? இது வந்து அந்த பிளாக் கலரில் லைட்டான ஒரு அந்த சின்ன செடிங்கள்லாம் வந்து பூ மாதிரி வளர்ந்துருக்கும்ல அந்த மாதிரி தான். இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப தின்னாக வரைஞ்சாதான் அது அழகாக இருக்கும். பட் நான் வந்து தின் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு திக்காக வந்துருச்சு. இது நீங்கள் இன்னும் தின்னாக பண்ணாதான் இது பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருக்கோம்ல, அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோயிட்ஸ் ஏதாவது எழுதிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்சது ஒன்று எழுதி வச்சுருக்கேன். அது நான் ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அப்படியே அவுட்லைன் மாதிரி கொடுத்து விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறது. நான் இதில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டு வாட் யூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எது வேணால் நீங்கள் வந்து எழுதிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு பெயிண்டிங். பெயிண்டிங் வீடியோ போட்டுமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதே மாதிரி பெயிண்டிங் வீடியோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். சைடில் ஓட்டின டேப்பை வந்துட்டு தாண்டி நிறைய பெயிண்ட்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சுட்டு கரெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக க்யூட்டாக குட்டியாக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேன்வாஸ் போர்டு பெயிண்டிங்ஸ் வந்து வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஸ்கெட்ச்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பவுச் கேட்டிருந்தீங்க, அந்த பவுச் நான் வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நான் எழுதியிருக்கிற ஒரு அந்த குவைட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால தான் இந்த குட்டி போர்டில் இது நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சுல. ஸோ திரும்பவும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்படியே
ஏன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு குவாய்ட்டோட இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டி போர்டில் இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். பட் இதை விட நிறைய டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங், நிறைய கலர்ஃபுல்லான பெயிண்டிங்லாம் இதுக்கப்புறம் நிறைய நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.